تقال العثار العظام به ويود الهوى ككبش ذبيح بذكر الإله تطير. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. இஸ்லாம் ஃபைவ் மினிட்ஸ் தான். நான் உங்கள் இபின் சலீம். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இமாம் புகாரியுடைய மூணாவது பாகம், அதாவது கடைசி பாகம். இதில் இமாம் புகாரி வந்து நான் சொன்ன மாதிரி வந்து லாஸ்ட்டு செகண்ட் பாட்டு சொன்னேன், அதாவது இமாம் புகாரி வந்து அவர் சொந்த ஊரான புகாராக்கு கிளம்பிடுறாரு. இப்போது அங்கே உள்ள மக்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதாவது இமாம் புகாரி வந்து ஒரு பெரிய இமாம், அதாவது இங்கே பிறந்த ஒரு ஊரில் பிறந்த ஒரு மனிதர் பெரிய ஆள் ஆகிட்டார், பெரிய இமாம் ஆகிட்டார் சொல்லி மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. எதிர்பார்த்துருக்கும் போது அங்கே உள்ள கவர்னர் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் வந்து ஹாலித் அத்தஹோலி. அவரும் எதிர்பார்த்துட்ருக்காரு, ஏன்னா வந்து அவருக்கு ஒரு பெருமை, அந்த மக்கள் உள்ள மக்களுக்கு எல்லாமே பெருமை, அதாவது இமாம் புகாரி இங்கே வராரு சொல்லிட்டு எல்லாமே நியூஸ் போயிடுது, எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி இமாம் புகாரி அவங்க ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு போகிறது எல்லா ஆரவாரத்தோடு இவர் எதிர்பார்த்துட்டு நல்லா வந்து சந்தோஷமாக வந்து அவர் வரவேற்கிறாங்க. வரவேற்கிறப்புறமா வந்து ஹாலித் தஹோலி இந்த கவர்னர் இருக்கார்ல, புகாரோட கவர்னர், அவர் என்ன பண்ணுறாரு, விருந்தளிக்கிறாரு. விருந்தளிச்சுட்டு இமாம் புகாரி கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி, ஓ இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அவர்களே, அதாவது என்னுடைய குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து பாடம் கற்பித்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா எல்லாரோட ஆசை இருக்கும்ல, இமாம் புகாரி என்ன சின்ன ஆள் பெரிய ஆள், அவர் வந்து கற்றுக் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன ஹாலித் சொல்கிறாரு. ஆனால் இமாம் புகாரி சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பசங்களை வந்து நீங்கள் பாடம் கற்றுக்கணும்னா நீங்கள் மஸ்ஜித்க்கு வந்து மஸ்ஜித்தில் வந்து விடுங்க, எங்கே வந்து எல்லாம் கற்றுக்குறாங்களோ அங்கே தான் நாங்கள் வந்து கற்றுத்தருவேன் சொல்கிறாரு. ஆனால் ஹாலித் சொல்கிறாரு, இல்லை இல்லை, நீங்கள் என்னோடய கவர்னர் பசங்களாச்சு, ஒன்று பண்ணுற மஸ்ஜித்தில் வந்து ஒரு சரியான இடம் கொடுக்குறேன், அங்கே வந்து அவர் கற்றுக் கொடுங்க சொல்கிறாரு. ஆனால் இமாம் புகாரி சொல்கிறாரு, இல்லை முடியாது, எல்லாம் எங்கே கற்றுக்குறாங்களோ அங்கே தான் அவங்க பசங்களை வந்து கற்றுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டு ஹாலித் தஹோலிக்கு கோவம் வந்துடுது. என்ன இப்படி சொல்கிறீங்க, அப்போ நான் வந்து உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து இமாம் புகாரி சொல்கிறாரு, நான் வந்து என்னோடய கல்வி விற்கிறதுக்கு நான் வரலைன்னா இங்கே கல்வி கற்றுக்கணுன்னா நீங்கள் தான் வந்து கற்றுக்கணும், கல்வி உங்களை தேடி வராது. ஸோ அதாவது நீங்கள் உங்கள் பசங்களை கற்றுக் கொடுக்கணுன்னா நீங்கள் மஸ்ஜித்துக்கு பசங்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இமாம் ஹாலித் சொல்கிறாரு, நான் உங்களை பார்த்துக்குறேன் அப்படி சொல்கிறாரு. இதை கேட்டு இமாம் புகாரி, அல்லாஹ் என் கூட இருக்கா, அல்லாஹ் எனக்கு போதுமானு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அத்தஹோலி அந்த ஹாலித் அத்தஹோலி ஒரு தவறான ஒரு செயலை செய்கிறாரு. என்ன செய்கிறாருன்னா, எப்படி யஹியா அத்தஹோலி வந்து இமாம் புகாரி பற்றி தப்பான ஒரு செயலை செஞ்சாரோ அதே செயல் இவர் செய்கிறாரு. அதாவது மொஅத்தஜிலா கூட்டம் வந்து அல்லாஹோட குர்ஆனை வந்து அல்லாஹோட படைப்புன்னு சொல்லியிருந்தாங்க, அது அல்லாஹோட வார்த்தை இல்லை அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லியிருந்துச்சு. அந்த கூட்டத்தில் வந்து இவரும் இருக்காரு சொல்லிவிட்டு தப்பான ஒரு செயலை செஞ்சு சொல்கிறாரு. ஆனால் இமாம் புகாரி இப்படி சொன்னதே இல்லை, அல்லாஹ்வுடைய வந்து குர்ஆன் வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் சொல்லியிருக்கார் தவிர அல்லாஹ்வுடைய படைப்புன்னு சொன்னதில்லை, அவர் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான் சொல்லிகிட்டு இருக்கார். அப்போ இந்த தவறான செயலை வந்து பரப்புறாரு. பரப்புறது இல்லாமல் ஒன்று ஒரு விஷயம் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே ஒரு ஷேக் இருந்தார், அவர் பேர் வந்து ஹுரைத் இபின் அபி வர்க்கா, அவர்கிட்ட போகிறாரு, போய் சொல்கிறாரு இந்த மாதிரி இமாம் புகாரியை வந்து நீங்கள் வந்து தப்பான ஒரு செயலை செய்ய வைங்க, இவர் இப்படி சொன்னார் சொல்லி சொல்ல வைங்க, அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இந்த புகாரா வந்து ஃபுல்லாக வந்து உங்களை முஃப்தி ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு அவரும் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒத்துக்கிறாரு. பாருங்கள், ஒரு வந்து அவ்வளோ பெரிய இமாம், அதாவது இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி வந்து அவரோட லைஃப் ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் பண்ணி நல்ல விஷயத்தை செஞ்சு அவரோட லைஃபே வந்து எல்லாமே வந்து அர்ப்பணித்து ஒரு புகாரியை சை புகாரியை எழுதி இவ்வளோ நாலேஜ் கற்றுக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே வந்தார். ஆனால் இவங்களுடைய பண ஆசை அந்த பதவி ஆசையால் வந்து என்ன குழப்பத்தை பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு சாதாரண வந்து அந்த பதவிக்காக வந்து அவர் பேரை கெடுக்கிறதுக்கு வந்து ஹுரைத்தும் வந்து அந்த ஷேக்கா அவரும் வந்து ஒரு உலமாஸ் தான். ஆனால் அந்த உலமாக்கு வந்து தெரியல, என்ன தெரியலனா வந்து இந்த உலகத்தோட ஆசையில் வந்து அந்த பதவி ஆசையில் வந்து அவரை வந்து தரப்பட்டுச்சு. எனக்கு பதவி தான் முக்கியம், மக்கள் வந்து பெருமையாக பேசணும், அதை தான் பார்த்துட்டு இமாம் புகாரியை வந்து அவரோட சாக்ரிஃபைஸை கண்ணுக்கு தெரில, அவர் பதவி தான் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தப்பான ஒரு ஃபத்வா வந்து க்ரியேட் பண்ணுறாரு. எப்படி, அதாவது ஒரு இழிவான ஒரு ஃபத்வா, அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இமாம் புகாரி சொன்னார்னு சொல்லிவிட்டு இமாம் புகாரி என்ன சொன்னது நான் கேட்டேன், அதாவது ஆடுடைய பால் வந்து யார் கொடுக்குறாங்க குடிக்கிறாங்களோ அந்த ஆடு வந்து
அவங்களுக்கு மஹரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான ஒரு ஃபத்வா வந்து பரப்பி விடுறாரு. இந்த ஃபத்வா வந்து ஊர் மக்கள் ஃபுல்லாக போய் சேருது. இமாம் புகாரி இப்படி சொன்னாரா, இமாம் புகாரி இப்படி சொன்னார் எல்லாம் கிண்டில் அடிச்சுட்டு கேள்வி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆனால் அந்த இமாம் புகாரி சொன்னதே இல்லை, இவர் தப்பான ஃபத்வா கிரியேட் பண்ணி ஊர் ஃபுல்லாக பரப்பி விட்டுறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஹுரைத்தோட ஸ்டூடெண்ட் என்ன பண்ணாங்கன்னா நேராக மஜித்க்கு வராங்க. இமாம் புகாரி உட்காந்துட்டு இருக்காரு. உட்காந்துட்டு இருக்கும்போது இவர் சொல்கிறாரு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு, ஸ்டூடெண்ட் வந்து இமாம் புகாரி பற்றி சொல்கிறாங்க, நீங்கள் தான் இந்த ஃபத்வா சொன்னீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுவது இல்லாமல் அவர் பதில் சொல்லக்கூட விட மாட்டுறாங்க, அவர் அடிக்க தொடங்கிடுறாங்க. அடித்து அவர் காயமாக்கி ரத்தமாக்கி ரத்தம் வர மாதிரி அடித்து அடிச்சிட்டாங்க. இமாம் புகாரி மனசே உடஞ்சிருது, என்னடா இது, நம்ம வந்து என் லைஃப் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி நல்ல விஷயத்தை பண்ணோம், ஆனால் இவங்க ஏன் இப்படி இருக்காங்க சொல்லிட்டுல மனசே உழிஞ்சிருது அவருக்கு. ஏன் மக்கள் இப்படி இருக்காங்க, எதுவுமே கேட்கறதுமே அடிச்சிட்டாங்களே, அப்படியே மனசு கவலைப்பட்டு அப்படியே உருகிறார். அவர் மன உளைச்சலாகிட்டு சொல்கிறாரு, நான் இந்த ஊரை விட்டு போகிறேன். அந்த ஊரை விட்டு அவர் கிளம்பிடுறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் கிட்ட துவா பண்ணுறாரு, யாரெல்லாம் இவங்களெல்லாம் விட்டுற, இவங்களெல்லாம் வந்து விட்டுறாது யாரெல்லாம், இவங்க நீ தான் பார்த்துக்கணும் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கிளம்பிட்டு எங்கே போகிறாருன்னா ஹர்தனக்னு ஒரு இடம் இருக்குது, ஹர்தனக்கு அது புகாரில் கொஞ்சம் தூரமாக ஹர்தனக்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே போயிடுறாரு. போயிட்ட அப்புறமா கரெக்டாக ஒரு வருஷம் கழித்து அந்த ஹாலித் அத்தகோல் இந்த கவர்னர் இருக்கார்ல, அந்த கவர்னர் வந்து கரப்ஷனில் மாட்டிக்கிறாரு, அதாவது ஊழலில் மாட்டிக்கிறாரு. ஊழலில் மாட்டிக்கிட்டு அவருக்கு பேர் கெட்டு போய் இந்த விஷயம் கலீஃபாவுக்கு போய், கலீஃபா வந்து அவர் கவர்னர் வந்து பதிலேருந்து தூக்கிட்டு அவரை வந்து கழுதை பின்னாடி கட்டி வச்சு தர 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 இழுத்துட்டு அடிபட்டு அவர் ஜெயிலில் வந்து இறந்துடுறாங்க. அடுத்தது வந்து ஹுரைத், ஹுரைத் வந்து எப்படி வந்து இமாம் புகாரி வந்து இழிவாப்பேருந்து பரப்புனாரோ அவரும் வந்து நோய்வாய்ப்பட்டு அவரும் வந்து ஊழலை மாட்டி அவருக்கும் பேர் கெட்டு போய் அவரும் வந்து என்ன சொல்கிறாங்க கெட்ட முறையிலே இறந்துடுறாரு. ஸோ இதுதான் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து எப்படி இமாம் புகாரியுடைய துவாவை ஏற்றுக்கிட்டான்னு பாருங்கள். ஸோ அதனால தான் வந்து நம்ம யாரையும் வந்து இழிவாக பேசக்கூடாது, யாரையும் அவதூறு தப்பான அவதூறு பரப்பக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து துவா பண்ணிட்டாங்கன்னா அல்லாஹ் உடனே அந்த துவாவை ஏற்றுக்குவான். ஸோ வந்து அதை நம்ம வந்து பாதுகாத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவர் ஹர்தனக்கில் இருந்த ஹர்தனக்கில் இருக்கார். அவர் கரெக்டாக வந்து அவருக்கு அவர் வயசு வந்து 62 ஆகுது. 62 வயசு ஆகும்போது அப்போ கரெக்டாக ரமதான் மாதம், ரமதான் மாதத்தில் கடைசி 10 நாள் அவர் இபாதத்துலேயே அவரோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு. வாழ்ந்துட்டுருக்கும்போது அந்த கடைசி 10 நாளில் வந்து அவர் அல்லாஹ் கிட்ட துவா பண்ணுறாங்க. என்ன துவா பண்ணுறாங்கன்னா, யா அல்லாஹ் இந்த உலகம் சுருங்கி போயிடுச்சு, எங்கே பார்த்தாலும் வந்து ஃபித்னா அந்த குழப்பங்கள் இருக்குது, யா அல்லாஹ் இங்கேருந்து என்னை கூப்பிட்டுக்கோ யா அல்லாஹ் சொல்லிட்டு துவா பண்ணுறாரு. இந்த துவா பண்ணும்போது ரெண்டு பேர் வந்து கேட்டாங்க அந்த துவாவை, அதாவது யார்னா அப்துல் ஜப்பார் அப்துல் குதுசுலி ரெண்டு பேர், அவங்க வந்து இந்த மாதிரி இமாம் புகாரி துவா பண்ணாங்க, நாங்கள் கேள்வி நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வரலாறு துவா பண்ணிகிட்டே இருந்தார். கடைசியாக வந்து கரெக்டாக ரமதானுடைய கடைசி நாள், அதாவது நாளைக்கு ஈதுனா ஈதுல் ஃபித்ர்னா அந்த அந்த ஒரு நாள் முன்னாடி நிலாவை பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த கரெக்டாக அந்த ரமதான் மாசம் முடியுது. அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாருனா அங்கேருந்து இவர் ஏறி எங்கே போகிறாருன்னா சமர்க்குன்னு ஒரு இடம் இருக்குது அது பக்கத்தில், அந்த ஊர் பக்கத்து ஊருக்கு போகிறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா ஒரு ஒட்டகத்தில் ஏறுறாரு. ஏறினதும் அவருக்கு ஒரு மாதிரியாக ஒரு பண்ணுது. அவர் என்ன சொல்கிறாரு, நான் கீழே இறங்குறேன்னு சொல்கிறாரு. சரி கீழே இறக்கி விட்றாங்க. என்ன சொல்கிறாங்க, என்ன கேட்குறாங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, இல்லை எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, ஒன்றாவது உங்களுக்கு அப்படி சொல்கிறாங்க. இல்லை இல்லை எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் ஃபீவரிஷாக ஃபீல் ஆகுது, திடீர்னு வாமிட் எடுக்கிறாரு. வாமிட் எடுத்தப்புறமா அவர் இறந்துடுறாங்க. இன்ன இல்லை ஐவா இன்ன இல்லை ராஜீவன், அவங்க வந்து இறந்துடுறாங்க. பாருங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து கடைசியாக வந்து அவர் துவா பண்ணார், அந்த துவாவை ஏற்றுக்கிட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவருக்கு ரமதானம் கரெக்டாக கிடச்சிச்சு. ரமதான் வந்து நிலாவை பார்த்து அவர் உயிரை வந்து பிரிஞ்சிருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள்லாம் வந்து சமர்க்கந்தில் மக்கள்லாம் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டதும் எல்லாமே இமாம் புகாரியை வந்து அந்த அவருடைய பாடியை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க சமர்க்கந்துக்கு. சமர்க்கந்துக்கு எடுத்துகிட்டு போயிட்ட வந்து அடுத்த நாள் வந்து ரமதானுடைய ஈதுல் ஃபித்ர் நமாஸ் முடியுது. முடிஞ்ச பெருமா இவர் ஜனதா தொழுகை நடத்துகிறாங்க. அந்த ஜனதா தொழுகை வந்து 1000க்கு மேற்பட்ட மக்கள் எல்லாமே கூடிய ஜனதா மீது கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய கிரேவ் அதாவது அடக்கஸ்தலம் வந்து அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க அடக்கம் பண்ணுறதுக்கு. அடக்கம் பண்ணும்போது அங்கே வந்து கஸ்தூரி மனம் வந்து அப்படியே அடிக்குது ஃபுல்லாக. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அந்த பணியை வந்து ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தம். ஏன்னா வந்து ஒரு கிரேவில் வந்து கஸ்தூரி மனம் வறுக்கிறது சின்ன விஷயம்லாம் இல்லை. அவருடைய எல்லாம் அவருடைய என்ன சொல்கிறது அவர் பணி வந்து அந்த பணி வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கிட்டான்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிரேவில் வந்து அவர் அடக்கம் பண்ணுறாங்க. அடக்கம் பண்ணதும் அதே நாளில் வந்து அவருடைய சகோதரருக்கு கனவு வருது. என்ன கனவு வருதுன்னா ரசூலுல்லாஹ் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, பின்னாடி சஹாபாவை வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ சஹாபா கேட்குறாங்க ரசூலுல்லாஹ் பார்த்து, யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அபு அப்துல்லா முகமது இப்னு இஸ்மாயில் இமாம் புகாரிக்காக எதிர்பார்த்துட்ருக்கா சொல்கிறாங்க. பாருங்கள், ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்துருக்காங்கன்னா அப்போ வந்து அந்த கனவு வந்து எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அவரை சொல்லவே எதிர்பார்த்துருக்கா சொல்லிட்டு, ரொம்ப பெரிய விஷயம் அது, எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வராது. அதை தான் அவங்க அந்த சகோதரர் சொல்கிறாரு, நான் ரசூலுல்லாஹ் கனவுல பார்த்து அவர் எதிர்பார்த்துருந்தார் இமாம் புகாரியை. அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து இப்போது அந்த புகாரா இடம் வந்து என்ன பேரில் இருக்குன்னா உஸ்பெஸ்கிஸ்தானில் இருக்குது. உஸ்பெஸ்கிஸ்தானில் தான் வந்து அவருடைய அடக்கஸ்தலம் இருக்கும், அதாவது சமர்கந்த் இருக்குல்ல அந்த புகாரா. புகாரா வந்து இப்போ உஸ்பெஸ்கிஸ்தான் சொல்கிறாங்க. எப்போ இறந்தாருன்னா கரெக்டாக வந்து 256 ஹிஜ்ரியில் இறந்தார். அதாவது ரசூலுல்லாஹ் இறந்து அதாவது 245 வருஷம் கழித்து இவர் இறந்துடுறாரு. ஸோ இதுதான் வந்து இமாம் புகாரி ரஹமத்துல்லாவுடைய ஹிஸ்ட்ரி. அவர் இறந்த ஹிஜ்ரி வந்து 256 ஹிஜ்ரியில் இருக்கிறாரு. அதாவது பிறக்கிறது வந்து 194 ஹிஜ்ரியில் பிறந்தார், 256 ஹிஜ்ரியில் வந்து இறக்குறாரு. அதாவது கரெக்டாக 62 வயசில் வந்து அவர் இறக்குறாரு. அதுக்கப்புறமா இப்போது அந்த புகாரோட பேர் வந்து என்ன இடம்னா அந்த புகாரா சமர்கந்து ஹர்தனுக்கு அந்த பேர் வந்து இப்போ வந்து உஸ்பெஸ்கிஸ்தான்னு சொல்கிறாங்க. உஸ்பெஸ்கிஸ்தானில் தான் வந்து அவருடைய கிரேவ் இருக்குது. அந்த பேர் தான் வந்து இப்போ உஸ்பெஸ்கிஸ்தான்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கூகுளில் போய் செக் பண்ணிங்கன்னா இமாம் புகாரியுடைய அந்த இடையெல்லாம் எல்லாம் வரும். இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ கூட நிறைய பேர் அங்கே போகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா அவரோட கிரேவுக்கு போனாலே வந்து அந்த கஸ்தூரி மனம், அதை மஸ்க்கு சொல்லுவாங்க, அந்த கஸ்தூரி மனம் இப்போ கூட அவர் அடிக்குது. ஸோ இதுதான் இமாம் புகாரியுடைய ஹிஸ்ட்ரி. இதில் என்ன தெரிகிறது தெரியுதுன்னா அவருடைய பணி வந்து அவருடைய தியாகத்தை வந்து அல்லாஹ் சுப்ஹானத்தை ஏற்றுக்கிட்டான். ஸோ இதே மாதிரி நம்மளும் வந்து நாலேஜ் கற்றுக்கிட்டு நல்ல விஷயத்தை பரப்பணுன்னா ஹம்பலாக இருந்தோன்னா பணிவாக இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து அல்லாஹ் சுப்ஹானத்தை நம்மளும் ஏற்றுக்குவான். ஸோ இதுதான் வந்து இமாம் புகாரியுடைய ஹிஸ்ட்ரி. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்டிப்பாக இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட்ஸ் போடுங்க, என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண சொல்லிவிட்டேன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.